பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் ஹிஜாப் விவகாரம் குறித்து விசாரிக்க கல்வித்துறை இணை செயலர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் 74 ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு ஆணை வழங்கப்பட்டது. மேலும் சமக்ர சிஜாவில் ஒப்பந்த அடிப்படையில் உள்ள 59 ஆசிரியர்களுக்கு கல்வித்துறையில் நிரந்தர பயிற்சி பெற பட்டதாரி ஆசிரியர்களாக பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வழங்கினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின்போது அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில் ஹிஜாப் விவகாரம் குறித்து விசாரணை செய்ய கல்வித்துறை இணை செயலர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்தவுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் ஹிஜாப் விவகாரம் என்று ஒன்று புதுச்சேரியில் நடைபெறவே இல்லை என்றும் திட்டவட்டமாக மறுத்தார். பேட்டியின்போது முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் உடனிருந்தனர். ஹிஜாப் பொறுத்த வரைக்கும் புதுவை மாநிலத்தில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறல. இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு சில அரசியல் அமைப்புகள் அதை வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. அரசில் முதலமைச்சரை சந்தித்து வச்சுருக்காங்க, என்னையும் சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. அதற்கு எங்களுடைய இணை இயக்குனர் தலைமையில் ஒரு இது அமைச்சிருக்கிறோம், குழு அமைச்சிருக்கிறோம். அவங்க வந்து விசாரணை செய்து எங்களுடைய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்வார்கள். அறிக்கை தாக்கல் செய்த பிறகு உரிய நடவடிக்கை எங்கள் துறை எடுக்கும். நிச்சயமா அரசு உறுதியா இருக்கிறோம். புதுவை மாநிலத்துல அது மாதிரி சம்பவத்துக்கு எனக்கு முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.